வெல்கம் டு கேடி டெக் அண்ட் காமர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொன்னது எப்படி இன்ட்ரோ மேக்கிங் பண்ணுறது, இன்ட்ரோ மேக்கிங்க்கு எந்த ஆப் பயன்படுத்தினா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற பல விதமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக பூர்த்தி அடையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ட்ரோ மேக்கிங்னா ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எடிட் பண்ணுறதோட இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எடிட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இந்த பயன்படுத்துகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி எடிட் பண்ண முடியல, என்னால் எடிட் பண்ண தெரியாது ப்ரோ அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், அதுலேயே ட்ரையல் வெர்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் இல்லாட்டி நம்மக்கிட்டே கமெண்டில் கேளுங்கள், நான் அதுக்கு தனியாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போடுறேன். இப்போ நீங்கள் நான் எந்த ஆப் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ஆப்பே தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற நீங்கள் பண்ணால் தான் நம்ம நண்பர்களுக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்கிறது அப்படிங்கிற இதில் தான். இப்போ எந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ மேக்கர் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டாம். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஐபி தனியாக இருக்கும். விஐபியில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னா அது காசு கட்டி போட வேண்டியதாக இருக்கும். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விஐபியில் இருக்க எல்லாமே இலவசமாக கிடச்சிரும். இப்போ நீங்கள் விஐபி இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ ஆப்புக்குள்ளே போயாச்சு, எப்படி ப்ரோ எடிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறையா விதமான அதில் வீடியோ கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு எது சூப்பராக பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி உங்களோட சேனல் நேம் கொடுத்துருங்க. உங்கள் சேனல் நேம் கொடுத்துட்டு கம்போஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வீடியோ ஜெனரேட் பண்ணிடும். அந்த வீடியோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ வேறு கிளிப்ஸை பார்த்துட்டு நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த டைட்டில் வச்சாச்சு, எப்படி ப்ரோ பின்னாடி பிஎன்ஜி நம்மளோட லோகோ எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக உங்கள் வீடியோ எடிட் பண்ணிங்க பார்த்தீங்களா அதில் தான் வைக்க முடியும். இதில் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இமேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி கொடுக்கல. உங்களுக்கு அதில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த எடிட் ஆப்பில் போய் பிஎன்ஜியில் உங்களோட லோகோ வைங்க. பிஎன்ஜினா என்ன ப்ரோ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம மூஞ்சி தெரியுதுன்னா நம்ம மூஞ்சிக்கு பின்னாடி இருக்க திரை பார்த்தீங்களா, அந்த திரை தெரியாமல் இருக்கணும். நம்மளோட மூஞ்சி மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கணும். அதுதான் பிஎன்ஜிங்கிறது. பிஎன்ஜிக்கு எப்படி தனியாக பண்ணலாம், பிஎன்ஜி நம்ம மூஞ்சி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணுமா, இல்லை நம்ம கஷ்டப்பட்டு ப்ரஷில் அதை தனியாக மார்க் பண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஒரு தனி ஆப் இருக்குது, அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது தனியாக எப்படி இது பண்ணுறது, எப்படி அந்த பிஎன்ஜிலாம் பண்ணுறதுங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ எப்படி அந்த இன்ட்ரோ மேக்கிங் பண்ணியாச்சு, இப்போ காப்பிரைட் அந்த ஆப்பில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் அதில் வராது. ஆனால் நீங்கள் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த வீடியோ கிளிப்பை கொடுத்துட்டிங்களா, டைட்டில் கொடுத்தீங்களா, அதோட நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. அதில் மியூசிக் கேட்கும், மியூசிக் நீங்கள் எந்த மியூசிக் கொடுக்க வேணாம். ஏன்னா சினிமா பாடல்களோ வேறு யாராவது அப்லோட் பண்ணியிருந்த பாடல்களோ வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நம்ம சேனல்லேயே அது அப்பப்போ வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்லுவேன், முன்னாடியாவது 3 times காப்பிரைட் ப்ராப்ளம் வந்தால் பிளாக் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டு. இப்போ 1 time வந்தாலும் பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா யூடியூப் அவ்வளோ செக்யூராக இருக்குது, தேவையில்லாத ஆட்களை உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட. சும்மா நம்ம வேறு யாராவது வீடியோ போட்டால் நம்மளுக்கு என்ன பலன், நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளோட நண்பர்களுக்கு சொல்லணும், அதுதான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தனி கெத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ எப்படி அந்த இன்ட்ரோ மேக்கிங் பண்ணியாச்சு, அந்த எடிட்டில் பிஎன்ஜியில் வச்சாச்சு, காப்பிரைட் ப்ராப்ளம் வராமல் எப்படி தடுக்கிறது, நான் சொன்னால் தான் மியூசிக் வைக்காதீங்க. எடிட் நான் எப்படி இப்போ காப்பிரைட் ப்ராப்ளம் வராத மாதிரி மியூசிக் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜில் இருக்க எல்லா மியூசிக்குமே நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் தான். நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த மியூசிக் வச்சு எடிட் பண்ணிங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மியூசிக்ஸ் இருக்குது, அதுவும் ஒவ்வொரு மூடு பொறுத்தது இருக்குது. இப்போ டார்க்கு, ஃபன்னி, இது மாதிரி நிறையா இருக்குது. ஹாப்பி, நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ ஹாப்பி பிடிக்குன்னா ஹாப்பியை தொட்டிங்கன்னா ஹாப்பியில் இருக்க மியூசிக்ஸ் மட்டும் வரும். நீங்கள் எந்த இது ஹிப்ஹாப்பாக எது நீங்கள் எது வச்சுக்கிட்டாலும் அதை தனியாக ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் இருக்குது, இதுலேயே உங்களுக்கு தேவையான மியூசிக் கண்டிப்பாக கிடச்சிரும். அதனால் கண்டிப்பாக தேடி உழைப்பை போட்டால் தான் அதுக்கான பலன் நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதில் கண்டிப்பாக நிறையா இருக்குது, தேவையில்லாத மியூசிக் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் தேவையுள்ள மியூசிக் எதுனா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 1000 மியூசிக் நீங்கள் கேட்டால் தான் அதில் ஒரு 10-100 மியூசிக்காவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் உழைப்பை போடுங்க, திருப்பி உங்களுக்கு தேவையான பலன் கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்துடும். நம்மளுக்கும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்காக தான் இப்போ உழைப்பையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் ஆரம்பித்த காரணமே இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோஸ் போட்டு நம்ம ஏர்ன் பண்ணலாம்,
வீட்டில் இந்த குவாரண்டைனில் சும்மா இருக்கிறதுக்கு இது மாதிரி யூடியூப் ஆரம்பித்தாவது ஒரு பலன் இருக்குது, நம்ம நாலு பேருக்கு தெரியவாத ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் போட்டிருக்குது. அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். அதனால் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். இதில் இந்த மியூசிக்ஸ் வச்சு எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். அதனால் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இப்போ நான் சொன்ன மாதிரியே காப்பிரைட் ப்ராப்ளம் இல்லாத மியூசிக்கை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்லேயே மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த மியூசிக்கை எதில் நீங்கள் எந்த சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதுலேருந்தே நீங்கள் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லை வேறு எதுலையோ ஷேர் பண்ணி நீங்கள் எடுத்துனீங்கன்னா இது வேறு ஒருத்தவங்களோடது அப்படின்னு யூடியூப் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் எதில் எடுத்துறீங்களோ அந்த ஆப்லேயே எடிட் பண்ணி இது பண்ணிடுங்க. இப்போ சிஸ்டமாக இருந்தால் சிஸ்டம்லேயே நீங்கள் யூடியூப் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த சிஸ்டமில் எடுத்துறீங்களோ அந்த சிஸ்டம்லேயே மோஸ்ட்லி எடிட் பண்ண கற்றுக்குங்க. இல்லாட்டி எதில் எடிட் பண்ணுறீங்களோ அதில் ஏற்ற கற்றுக்குங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சும்மா ஷேர் கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா அது வேறு யாரோ உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு யூடியூப் நினச்சிட்டு காப்பிரைட் ப்ராப்ளம் கொடுத்துரும். அப்புறம் நம்மளை உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால நான் சொல்கிறது என்னென்னா, எதில் ஏற்றுறீங்களோ அதுலேயே நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. அவ்வளோதான் காய்ஸ். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்ட்ரோ மேக்கிங் எப்படி பண்ணுறது, அதோடு சேர்த்து காப்பி ரைட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா போன வீடியோவில் நான் ட்ரிப் சொல்லியிருந்தேன், 2 நிமிஷம் இருந்திருந்தால் 2 நிமிஷம்லாம் வேணாம், நீங்கள் 5 மினிட்ஸ் 2 கண்டென்ட்டாக சேர்த்து சொல்லிடுங்க. ஏன்னா நான் இன்ட்ரோ மேக்கிங் வந்து ஒரு 3 மினிட்ஸ் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் காப்பி ரைட் வராமல் இருக்கிறதுக்கு எதில் போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன். ஓகே காய்ஸ், கேடி டெக் அண்ட் கேமர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ வர வர நோட்டிஃபிகேஷன் சும்மாவே போக மாட்டேங்குது. நீங்கள் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கேட்டு டெக்கன் கம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் எ நைஸ் டே, குட் பை.